அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய் என்னென்னா, தமிழ்நாட்டை விட்டு நாங்கள் வெளியே போக மாட்டோம், எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாச்சும் காலேஜ் இருந்தால் சொல்லுங்கள், ஐஐடி என்ஐடியாக இருந்தாலும் பக்கத்துலேயே இருந்தால், நான் அட்லீஸ்ட் சவுத் இந்தியாவில் இருந்தால் சொல்லுங்கள், என் பொண்ணு அனுப்புகிறேன், பையன் அனுப்புகிறேன்னு சொல்லி தன்னுடைய குழந்தைகளது வாழ்க்கையை ஒளிமயமாக இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய பேரண்ட்ஸும். ஈவன் சில ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டும் அப்படி தான் இருக்குது. நான் எங்கள் ஊர்லேயே படிச்சுக்கிறேன் சார், தமிழ்நாட்டுக்குள்ளேயே காலேஜ் சொல்லுங்கள், அல்லது ஐஐடி என்ஐடினா அட்லீஸ்ட் சவுத் இந்தியா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் அவர்களது குழந்தையை வாழ்க்கையை குழிதோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நாம் சொல்வோம். நல்லா கேட்டுக்கோங்க, எங்கே வேணாலும் போய் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸு. எங்கே போய் படித்தாலும் நல்ல ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, அங்கே போய் படித்து கொண்டிருக்கும் பொழுதும் அங்கேயும் தமிழ்நாட்டிலிருந்து ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. சார், என் பொண்ணு நார்த் இந்தியாவுக்கு போனால் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்காதுலாம் நினைக்காதீங்க, அது ஐஐடி சார், என்ஐடி, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், அது அங்கே ப்ரொஃபஸர்ஸ் நல்லா இருப்பாங்க, எல்லாத்தையும் ஈவனாக தான் பார்ப்பாங்க. இது ஒன்றும் நீங்கள் உங்கள் பொண்ணையோ பையனையோ கொண்டுட்டு போய் ஏதோ ஒரு வேலைக்கெல்லாம் நீங்கள் அங்கே கொண்டு போய் விடலை, நீங்கள் கொண்டுட்டு போய் விடுறது கடவுளுக்கு நிகரான ஒரு கோயிலுக்கு நிகரான ஒரு இன்ஸ்டிடியூஷன், தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் ஜெயிப்பதற்காகவே செல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது. சுந்தர் பிச்சை முதல்ல நினச்சிருந்தான்னா ஐஐடி கரக்பூரில் போய் படிச்சிருக்க மாட்டாங்க, வெஸ்ட் பெங்காலில் போய். நம் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிடச்சா ஐஐடி மெட்ராஸில் கிடைக்கட்டும், இல்லைன்னா நாங்கள் எங்கேயும் போகல சார், இல்லை ஐஐடி ஹைதராபாத்தில் கிடைக்குமா சார் தான் கேட்குறாங்க, அல்லது என்ஐடியா. இந்த மூணு என்ஐடி மிகவும் தோல்வியை தழுவக்கூடிய வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். ஐஐடி என்ஐடியில் சீட்டு கிடைச்சி அதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் வேறு ஏதாச்சும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போகலாமா சார், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜுக்கு போகலாமான்னு கேட்கும் பொழுது, ஐயோ நம் தமிழ்நாடு இப்படி கீழே சென்று கொண்டிருக்கிறதே என்ற ஆதங்கம் நமக்கு வருகிறது. அதனால தான் நம்ம டேட்டாவை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை எடுத்து நம் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறோம். நம்ம பசங்களை தான் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் வெளி ஸ்டேட்டுக்கெல்லாம் அனுப்புறது இல்லை, ஆனால் நிறைய பெற்றோர்கள் வந்து அவர்களுடைய மாணவர்களை வந்து வெளி ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஐஐடியில் எந்தெந்த ஐஐடியில் எத்தனைத்தனை மாணவர்கள் நம் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்கிற டேட்டாவை வந்து மிகவும் கஷ்டப்பட்டு நாம் எடுத்திருக்கிறோம். இதை வந்து நீங்கள் பாருங்கள், இதை வந்து நம்ம தமிழ்நாட்டு பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஐஐடியில் மெட்ராஸில் மட்டும்தான் நம்ம பசங்க படிக்கிறான்னு நினச்சிக்காதீங்க, ஹைதராபாத்தில் மட்டும்தான் படிக்கிறான்னு நினச்சிக்காதீங்க. இங்கே பாருங்கள், எல்லா ஐஐடியிலும் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஐஐடியிலையும் நம் தமிழக மாணவர்கள் இருக்கிறார்கள், உங்கள் குழந்தைகளையும் அனுப்பி வையுங்கள் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. ஐஐடியில் வந்து சென்ற வருடம் 2023 யூ கேன் செக் ஹியர் என்ன சொல்லியிருக்கிறோம், ஐஐடி அட்மிஷன்ஸ் 2023 இன்ஸ்டிடியூட் வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் மொத்தம் 23 ஐஐடிஸ் இருக்குது. ஐஐடி மெட்ராஸில் 545 மாணவர்கள், 249 மாணவர்கள் மெட்ராஸ்குள்ளேயே இருந்துக்கிறது. வெளி ஸ்டேட்டுக்கு போனால் கரக்பூரில் வேறு லெவல் இன்ஸ்டிடியூஷன், அங்கே போக மாட்டாங்க. ஸோ ஹவவர் ஐஐடி கரக்பூரில் 42 மாணவர்கள் படிக்கிறாங்க, ஐஐடி ஹைதராபாத்தில் 37 பேர், ஐஐடி பாம்பே விச் இஸ் செட் டு பி த நம்பர் ஒன் ஐஐடி இன் த கண்ட்ரி. இது இந்த மாதிரி பாம்பே, கரக்பூர், கான்பூர், கவுகாட்டி, ரூர்க்கி இது போல் எங்கே வேணாலும் போகலான்னு நினைக்கிறது யாரும் தெரியுங்களா? எந்த வீட்டில் ஹைலி எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களோ, எந்த வீட்டிலையெல்லாம் நன்றாக பணம் வைத்திருந்து இந்த உலகத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை நல்லா படிச்சுட்டுவான்னு எங்கே வேணாலும் அனுப்புகிறாங்க. எந்த வீட்டிலெல்லாம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஐஐடிக்குள்ளே போகிறாங்களோ அவர்களெல்லாம் அவர்களையே முடக்கிக் கொள்கிறார்கள், தோற்று போகிறீர்கள். எந்த கல்லூரிக்கு வேணாலும் போகணும், இங்கே ரேங்கிங் தான் முக்கியம். நம்பர் ஒன் ஐஐடி பாம்பே. ஐஐடி மெட்ராஸில் 249 மாணவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்பது ஒரு பெருமை தான். ஆனால் இந்தியாவிலேயே முதல் ரேங்கில் இருக்கக்கூடிய ஐஐடி ஐஐடி பாம்பே, ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஐஐடி ஐஐடி டெல்லி, மூன்றாவது இடத்துல தான் ஐஐடி மெட்ராஸ். ஆனால் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், ஐஐடி மெட்ராஸில் 249 பேர் போய் உட்காந்துருக்குறோம், ஐஐடி பாம்பே ஐஐடி டெல்லியில் ஆளே கிடையாது. பிகாஸ் நார்த் இந்தியாவாக இருக்குது, அங்கே போனால் என் பையன் நல்லா இருப்பானான்னா நிறைய பசங்க படிச்சுட்ருக்கிறாங்க, இன்க்ளூடிங் சுந்தர் பிச்சை வரைக்கும் பெரியால் ஆனதுக்கு ஐஐடி கரக்பூரில் போய் படித்து தான் பெரியால் ஆயிருக்கிறாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐஐடி மெட்ராஸ் 249 பேர் படிக்கிறாங்க, ஐஐடி கான்பூரில் 31, ஐஐடி பிஹெச்யூ வாரணாசியில் 20 பேர் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க, ஐஐடி திருப்பதி 19 பேர், ஐஐடி கவுஹாத்தி 16 பேர், ஐஐடி ரூர்க்கி, இதெல்லாம் டாப் 7 ஐஐடிஸ் இந்த கண்ட்ரி. பழங்காலத்தில் ஆரம்பித்து எக்ஸ்ட்ராடினரி பிளேஸ்மெண்ட்டை கையில் வச்சுருக்கக்கூடிய ஐஐடிஸ். ஐஐடி பாலக்காடில் 12 பேர் படிக்கிறாங்க, ஐஐடி டெல்லியில் 11, மிகவும் பரிதாபம். செகண்ட் ரேங்கில் இருக்கக்கூடிய ஐஐடியில் தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா 11 பேர்,
தேர்ட் ரேங்க் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸில் எத்தனை பேர் படிக்கிறாங்க? 249 பேர் படிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கான அறியாமை என்று தான் நான் நினைக்கிறேன். ஐஐடி இண்டோர் 10 மாணவர்கள் படிக்கிறாங்க, ஐஐடி ஜோத்பூரில் 7 தமிழக மாணவர்கள் படிக்கிறாங்க, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஐஐடி தார்வாதில் 7 பேர் படிக்கிறாங்க, ஐஐடி புவனேஸ்வரில் 6 பேர், ஐஐடி காந்தி நகர் இது 9வது இடத்துல இருக்கக்கூடிய ஐஐடி 6 பேர் தான் படிக்கிறாங்க. அதே வந்து 19வது இடத்துல இருக்கக்கூடிய ஐஐடி திருப்பதியில் 19 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, 22வது இடத்துல இருக்கக்கூடிய ஐஐடி பாலக்காடில் 12 பேர் படிக்கிறீங்க, 10வது இடத்துல இருக்கக்கூடிய புவனேஸ்வரில் 6 பேர் தான் படிக்கிறான். ஸோ ஐஐடி காந்தி நகர் 9வது இடத்துல இருக்கக்கூடிய ஐஐடியில் 6 பேர் தான் படிக்கிறாங்க, ஐஐடி மாண்டி 5 பேர், ஐஐடி பாட்னா 5 பேர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தன்பாத்தில் 5 பேர், ஐஐடி ரோப்பர் 11வது இடத்துல இருக்கக்கூடிய ஐஐடியில் 5 பேர் தான் படிக்கிறாங்க, ஐஐடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் 4 பேர் படிக்கிறாங்க. நீங்கள் வேணால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகரில் இருக்கு என் பையனை இப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அனுப்புறதுன்னு நினைக்கலாம். படிப்பறிவில் இருக்கக்கூடிய தலைசிறந்த பெற்றோர்கள், நானும் போய் படிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள், அவர்கள் எல்லாமே வந்து ஒரு அவேர்னஸோட ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தன்னுடைய பசங்களை 4 பேர் அங்கே படிச்சுட்ருக்கிறாங்க. நம்ம போய் அங்கே இருக்கிறான். ஐஐடி கோவாவில் 2 பேர், ஐஐடி பிலாயில் ஒருத்தன். மொத்தம் 545 மாணவர்கள். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஐஐடியில் தமிழ்நாட்டிலிருந்து 545 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு, அது இந்த நம்பர் தான் அது. ஸோ ஐஐடி மெட்ராஸில் 249லிருந்து ஐஐடி பிலாயில் ஒரு தமிழ்நாட்டு மாணவன் படிக்கிறாங்கிறதும் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. எண்ணி பாருங்கள் அத்தனை ஐஐடிலையும் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எந்தெந்த பெற்றோர்கள் எல்லாம் என் பையனை வெளி ஸ்டேட்டுக்கு அனுப்ப மாட்டேன் சார், காலம் கெட்டு கிடக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, கெட்டுப்போகணும்னு நினைக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் கெட்டு தான் போவாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போனாலும் கெட்டு தான் போவாங்க. கெட்டு போக வேண்டாம் என்று நினைப்பவர்கள், தனக்குள்ளேயே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கெட்டு போக மாட்டாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போனாலும் கெட்டு போக மாட்டாங்க. கெட்டு போவது என்பது அவரவர்களுடைய மனங்களை பொறுத்தது. பேரண்ட் வந்து நீ அப்படி இருக்காது இப்படி இருக்காது அந்த ஸ்டேட்டுக்கு போகாதுன்னு நிறுத்தி வச்சாலும் அவங்க கெட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க. அல்லது கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்முடைய மாணவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், தமிழக மாணவர்கள் எல்லா ஐஐடியிலையும் போய் கட்டாயம் படிக்கணும். எல்லா ஐஐடியுமே கோயில் போன்றது. மிகச்சிறந்த வாழ்க்கையையும் பல கோடியை சம்பாதித்து உங்கள் குடும்பத்தை மிக உயர்ந்த உச்சத்தில் அடைய வைக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. இதை நிராகரிக்காதீங்க. எங்கே வேணாலும் போய் படிங்க. எங்கே போனாலும் தமிழ்நாட்டிலிருந்து 4 ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, 4 பசங்க இருப்பாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். கட்டாயம் இது ஒவ்வொருவருக்கும் போய் சேர வேண்டும். ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் எழுதக்கூடிய ஒவ்வொரு தமிழக மாணவர்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரட்டும். ஸோ தட் அவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு 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 நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். பேரண்ட்ஸுக்கும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட இருக்கும். நாம் தப்பு பண்ணிட்டோமே, நாம் இந்த வருஷம் தப்பு பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தையும் இந்த வீடியோ கொண்டு வரும் என்று நான் நினைக்கிறேன். கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே வில் ஆல்சோ பி எ சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.